Om Sai Ram, Vanakkam, welcome to Grandma's class. In this video, we are going to see the lesson Gulliver's Travels, Unit 2 Supplementary, Term 2 English, Standard 6, Samachir Kalvi. You can find separate videos for the lesson Gulliver's Travels in Part 1, 2 and 3 along with the exercises. The links are given in the description box. Jonathan Swift. Gulliver's Travels was written by Jonathan Swift. So, Gulliver's Travels ngira puthagathai ezhuthinavar vandu Jonathan Swift. He was an Anglo-Irish author. Ivar vandu Ireland senda oru ezhuthalar. Who is widely regarded as the foremost prose satirist in English language. So, Angila ilakkiyathai porutha varaikkum romba mukkiyamaana oru ezhuthalara karudapadravar satire. சட்டையர் அப்படின்னு சொன்னால் இந்த காலத்து நிகழ்வுகளை நையாண்டி பண்ணி எழுதுகிற இலக்கியத்தை தான் சட்டையர் அப்படின்னு சொல்கிறது. ஹி ஹேட் ரிட்டன் எஸ்ஸேஸ், பொயட்ரி, பேம்ஃப்லெட்ஸ் அண்ட் அ நாவல். ஸோ அது தவிர அவர் நிறைய கட்டுரைகள் கவிதைகளும் எழுதியிருக்கிறாரு. ஹி வாஸ் பார்ன் ஆன் 30th November 1667 இன் டப்ளின், அயர்லண்ட். ஸோ அயர்லண்டில் டப்ளின்கிற நகரத்தில் November 30, 1667 பிறந்திருக்கிறாரு. He often published anonymously or under pseudonyms. Anonymously, பேர் இல்லாமல் பிரசுரம் பண்ணுறது. Pseudonyms அப்படின்றது புனைப்பெயர். சில நேரங்களில் புனைப்பெயர்லையும் தன்னுடைய படைப்புகளை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. He was an Anglican priest by profession. தொழில் ரீதியாக அவர் ஒரு ப்ரீஸ்டாகவும் இருந்திருக்கிறாரு. He became the Dean of St. Patrick's Cathedral in Dublin in 1713. ஸோ 1713 டப்ளினில் இருந்த ஒரு சர்ச் சென்ட் பேட்ரிக்ஸுக்கு டீனாவும் அவர் வேலை பார்த்துருக்கிறாரு. ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கலிவர்ஸ் ட்ராவல்ஸ் வாஸ் ரிட்டன் இன் 4 பார்ட்ஸ். நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருக்கிறது கலிவர்ஸ் ட்ராவல்ஸில் இருக்க ஒரு சின்ன பகுதி தான். ஸோ இந்த புத்தகத்தை வந்து அவர் 4 பகுதியாக எழுதியிருக்கிறாரு. எப்படிப்பட்ட பகுதி? ட்ராவலிங் டு 4 டிஃப்ரெண்ட் இமேஜினேட்டிவ் லேண்ட்ஸ். ஸோ 4 விதமான ஊருக்கு அவர் பிரயாணம் பண்ணதை இந்த கதைகளில் எழுதியிருக்காரு. அதுவும் இமேஜினேட்டிவ் லேண்ட். ஸோ அது ஒரு கற்பனையான நிலப்பரப்பு. இன் பார்ட் 1 ஆஃப் ஹிஸ் வாயேஜ் ஹீ கோஸ் ஆஸ் அ சர்ஜன் அண்ட் இன் தி அதர் 3 வாயேஜஸ் ஹீ கோஸ் ஆஸ் அ கேப்டன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் மட்டும் கலிவர் வந்து ஒரு சர்ஜன், அதாவது ஒரு வைத்தியராக எழுதியிருக்காரு. அடுத்து வர்ற 3 பகுதியிலையும் அவர் ஒரு கேப்டனாக போயிருக்கிறாரு. By travelling to different imaginative lands, the author tries to criticize contemporary politics and the society. So, இந்த மாதிரி ஒரு கற்பனையான நிலப்பரப்புக்கு போகிறதன் மூலமாக அந்த காலத்தில் அவருடைய சமகாலத்தில் இருந்த அரசியலையும் சமூகத்தையும் அவர் கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாரு. அதாவது விமர்சனம் பண்ணுறதுக்காக இந்த கதைகளை அவர் எழுதியிருக்கிறாரு. Let us see the glossary. The first word, dramatically. Dramatically அப்படின்னு சொன்னால் ஒரு நாடக ரீதியாகவோ இல்லை சினிமா பாணியிலையோ நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ட்ரமேட்டிக்கலின்னு சொல்லுவோம். பட் ரிகார்டிங் திஸ் லெசன், இட் ஹேப்பன்ஸ் அன்எக்ஸ்பெக்டட்லி, அதாவது எதிர்பாராத விதமாக நடக்கிறது. ஓவர்டர்ன், டாஸிங் அப்சைட் டவுன், அதாவது தலைகீழாக விழுகிறது. பொதுவாக போட் அந்த மாதிரி கப்பல் வந்து தலைகீழாக விழும்போது அதை கேப்சைஸ்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாடத்தில் ஓவர்டர்ன். ஸ்ட்ரேஞ்ச், அன்ஃபெமிலியர், அது அறிமுகம் இல்லாத ஒரு விஷயம். Exhausted, extremely tired, ரொம்ப கடுமையான களைப்பு. Terrified, extremely frightened, ரொம்ப பயந்து போய் இருக்கிறது. Puzzled, puzzled means confused, குழப்பமான மனநிலை. Slender, thin, மெல்லிய மென்மையான சொல்லலாம். அடுத்தது குயர், container of the arrows. உங்களுக்கு தெரியும் அம்பு வில்லு வச்சுருக்கும் போது அந்த குடுவை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அதைத்தான் நம்ம குயவர்னு சொல்கிறது. இட்ஸ் அ கலெக்டிவ் நவுன் ஃபார் ஆரோஸ் ஆல்சோ. வென் யூ யூஸ் கலெக்டிவ் நவுன் ஃபார் ஆரோஸ் வி சே குயர் ஆஃப் ஆரோஸ். ஸ்டார்டில்டு, அலாம்டு, திடுக்கிட்டு போகிறது. திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும்போது திடுக்கிட்டு திரும்புவோம், அதைத்தான் சொல்கிறது ஸ்டார்டில்டு, அலாம்டு. டைனி, ஸ்மால். ஃபுட், த வேர்ட் ஃபுட் ஹியர் ரெஃபர்ஸ் ஆஸ் அ மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த். பாதத்துக்கும் நம்ம ஃபுட்டுன்னு தான் சொல்லுவோம், ஆனால் இங்கே வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த். உங்களுக்கு தெரியும் 12 inches make 1 foot. ஜெஸ்டர்ஸ், ரிவீலிங்
த்ரூ ஆக்ஷன்ஸ். அதாவது சையை காட்டுறது, சில நேரம் நம்ம கண்ணை காட்டுறது, கையை காட்டுறது. பொதுவாகவே ஜெஸ்டர்ஸ் வந்து கைகள், கண்கள், தலைகள் மூலமாக கொடுக்கப்படுற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ ரிவீலிங் த்ரூ ஆக்ஷன்ஸ். டெம்ப்டட், என்டைஸ், டெம்ப்டட், என்டைஸ் அப்படின்னு சொன்னால் அட்ராக்டட் ஃபார் ப்ளெஷர். சில விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப பிளேன்னு தெரிஞ்சால் கூட நம்ம சில நேரம் அதை செய்ய தூண்டப்படுவோம், அதை வந்து சொல்கிறது டெம்ப்டிங். ட்ராட், சப்ஸ்டன்ஸ் டு இன்டியூஸ் ஸ்லீப், அதாவது கொஞ்சம் மயக்கப்படுத்தக்கூடிய பொருள், அதை வந்து ட்ராட்னு சொல்கிறது. டசன், ஆப்ஜெக்ட் 12 in number. ஸோ 12 பொருட்கள் சேர்ந்தால் அளவில் வந்து அது ஒரு டசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக 12 பென்சில் இருக்குது அப்படின்னா ஐ ஹவ் காட் 1 dozen ஆஃப் பென்சில். பாடத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே டசன்கிற வேர்ட் வந்து இன்னியூமரபிள், எண்ணற்ற அப்படிங்கிற அர்த்தத்தில் நமக்கு பாடத்தில் வருது. க்யூரியஸ், ஈகர் டு நோ, சில விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளணுங்கிற ஒரு ஆர்வம். கார்னிவல், விச் மீன்ஸ் செலிப்ரேஷன் ஆர் ஃபெஸ்டிவல், அதாவது கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லலாம். அக்ரீடு, அக்செப்டட், டு சே ஓகே, ஒத்துக்கிறது. ட்ராக்டு, டு புல், இழுக்கிறது. ஹெயில்டு, ரேஸ்ட் ஆர் கன்சிடர்ட், அதாவது உயர்த்தப்படுதல். ஹெயில்டுங்கிறது ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு உயர்த்தப்படலாம், இல்லை அவங்கள வந்து அந்த நிலையில் வந்து அவங்கள கன்சிடர் பண்ணலாம். அதாவது பொதுவாக இந்த கதையை பொறுத்த வரைக்கும் த கலிவர் பிகம்ஸ் ஹீரோ, ஹி வாஸ் ஹெயில்ட் டு அ ஹீரோ, விச் மீன்ஸ் ஹீ இஸ் ரேஸ்ட் அண்ட் கன்சிடர்ட் டு பி தி ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி. ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ் பார்ட் ஆஃப் த வீடியோ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ். Like, share and subscribe to our Grandma's class. Thank you. Om Sai Ram.